காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதாதள கூட்டணி கர்நாடகாவில் நீடிக்காது என்று பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். ஏனென்றால் 116 இடங்களில் டெபாசிட் போன மதசார்பற்ற ஜனதாதளத்தை சார்ந்த குமாரசாமி அவர்கள் முதலமைச்சராக ஆவது மக்களின் விருப்பத்திற்கு எதிரானது. ராகுல் காந்தி சொல்றார் ஏதோ பாஜக மக்களின் விருப்பத்திற்கு எதிராக நடந்து கொள்கிறது என்று. இல்லை, காங்கிரஸ் தான் மக்களுக்கு விருப்பத்தின் எதிராக நடந்து கொள்கிறது. மக்கள் விரும்பாத ஒரு கூட்டணியை தேர்தலுக்கு பின்னால் அமைத்து அதில் குமாரசாமி அவர்களுக்கு தனது சுயநலத்தினால் முதலமைச்சர் பதவியை கொடுத்து மக்களின் விருப்பத்திற்கு எதிராக அங்கே ஒரு ஆட்சி அமைய இருக்கிறது நிச்சயமாக. ஏனென்றால் அவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்தார்கள் என்றாலும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அதில் ஒப்புதல் இருக்காது. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.